ஹே காய்ஸ், நம்ம சேனலில் பப்பாயா ஸ்மூத்தி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த பப்பாயா ஸ்மூத்தி வெயிட் லாஸ்க்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி தான் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அண்ட் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ரைப்பான பப்பாயா எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ வேணுமோ, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. அதில் அதிகமாக ஃபைபர் கண்டென்ட் இருக்குது, அண்ட் கெலோரி பார்த்திங்கன்னா லோ கெலரி கவுண்ட் தான். நேச்சுரலாகவே ஃபேட் பர்னர் இருக்குது. இப்போ நீங்கள் டயட்டில் இருக்கீங்கன்னா அதை நீங்கள் அப்பப்போ சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு அடிக்கடி பசி இருக்கும்ல, அப்பப்போ சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும். சியா சீட் எடுத்திருக்கேன். சியா சீட் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே முக்கியம். இந்த சியா சீரை நான் வந்து இந்த ஸ்மூத்தி செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு 15 மினிட்ஸ் தண்ணியில் ஊற வச்சுக்கிறேன். தேன் எடுத்திருக்கேன். தேன் ஆப்ஷனல் தான், ஏன்னா பப்பாயில் ஏற்கனவே ஸ்வீட் இருக்கும். பாதாம், முந்திரி, பிஸ்தா, இது மூணுமே க்ரன்ச்சியாக இருக்கும் ஸ்மூத்தியில். ஸோ கொஞ்சம் எடுத்துக்கிறேன் நான். ஸோ இப்போ எல்லாத்தையும் நான் வந்து பிளெண்டரில் போட்டுக்கிறேன். ஹனி டோட்டலாக உங்கள் சாய்ஸ் தான். சப்போஸ் நீங்கள் ஹனி ஆட் பண்ணுற மாரி இருந்தால் அது ஹை குவாலிட்டி ப்ராண்டாக இருக்க பார்த்துக்கோங்க, ஏன்னா அதுதான் பியூராக இருக்கும். லோ குவாலிட்டி ப்ராண்டில் வந்து சிரப் ஆட் பண்ணுறாங்க. சியா சீடு ஊற வச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். நான் சொன்னேன்னா 15 மினிட்ஸ் முன்னாடி ஊற வச்சிடணும், இவ்வளோ திக்காக இருக்கும். அதை நீங்கள் அந்த ஸ்மூத்தியில் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 டேபிள்ஸ்பூன் ஆஃப் சியா சீட் ஆட் பண்ணுறேன். இந்தமாரி 2 டேபிள்ஸ்பூன் ஆஃப் சியா சீடை ஒரு பாட்டில் தண்ணியில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஒரு நாள் ஃபுல்லாக குடிச்சிட்டே வரலாம். உங்களுக்கு அது வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ நான் எடுத்திருந்த 3 நட்ஸையும் ஆட் பண்ணிக்கிறேன். நட்ஸ் ஆட் பண்ணும்போது மூணுமே சேம் ரேஷியோவில் அளவாகிடுங்க. பிகாஸ் நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணிங்கன்னா இது வெயிட் கெயின் ட்ரிங்க்காக மாறிடும். இந்த ட்ரிங்க்குன்னு இல்லை, நீங்கள் நார்மலாக அதை சாப்பிடும்போது கூட அளவாக சாப்பிடுங்க, இல்லைன்னா அது வெயிட் கெயினாக மாறிடும். ஏன்னா அளவுக்கு தண்ணி சேர்த்து இது நல்லா ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க. இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் தான் உங்களுக்கு காலையில் நீங்கள் கன்சியூம் பண்ணும்போது உங்களுக்கு ஃபில்லிங்காக இருக்கும். ஹீட் பாடி அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் அதில் சப்ஜா சீடு சேர்த்துக்கலாம், இல்லைன்னா லோ ஃபேட் மில்க் கூட சேர்த்துக்கலாம். ஸோ இதை செய்கிறது ரொம்பவே ஈஸியும் கூட. ட்ரை பண்ணிவிட்டு ரிசல்ட்டை கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.